நான் சிட்டி சர்ப்ரைஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பர்த்டேன்றதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என்னென்னு கால் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே. இந்த சர்ப்ரைஸ் யார் அனுப்புனான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா யார்? யார் இல்லையே. ஃபோட்டோ யார் வேணாலும் திருடியா? அதை ஃபோட்டோ மார்க் செய்யலாமே சொல்ல முடியாது. நீங்கள் ஃபோட்டோ மேபி ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பீங்க, மேபி வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பீங்க. யார் வேணாலும் திருடி செய்யலாமா? இல்லை இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஃபோட்டோ திருடுறது பெரிய விஷயம் இல்லை. வேறு யார் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பா உங்களுக்கு? அம்மாவா? அம்மா பேர் விசாலட்சுமி. அவங்களும் கொடுக்கலையே. விமிலின்றவங்க யாரு? எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்களா? பிள்ளைங்கள இருக்காங்களா? ஸோ அப்போ அவங்கள நான் பார்த்துருக்கே வாய்ப்பு இல்லை. ஆர்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லையே. தெரியலையா? சரி, அடிச்சு சொல்லுவீங்களா யாரு கொடுத்தான்னு? தேடுறீங்க பொழுது பேர் அங்கே எங்கேயாச்சும் இருக்குமா கண்டுபிடிக்கலான்னு? பரவாயில்ல, தேடாதீங்க ரொம்ப. சரி பரவாயில்ல, உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே, இந்த சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்னது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் விமலி தான். ஓகே, இந்த வேலையில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? ஸோ அதனால் ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுறீங்க பிள்ளைக்கு. ஓகே, ஸோ எனிவே நான் உங்ககிட்ட இந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்ல போகிறீங்களா இல்லைங்களா? சரி ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, விஷ்யூ எனிமோ ஹாப்பி பர்த்டே கின். ஓகே.